அதுக்குதான் இந்த பேஸ் மாஸ்க் போலட்டு விட்டு இருக்கேன் அமைதியா கொஞ்ச நேரம் இரு எனக்கு இதெல்லாம் அவசியமே இல்லடா கொஞ்ச நேரம் பேசாம இருந்து மாப்பிள்ள தோணம் நான் தான் நான் சொல்லதுதான் நீ கேக்கணும் சரிடே நீ சொல்லத நான் கேக்க முதல்ல என் முகத்துல உள்ளதை கொஞ்சம் எடுத்து விடுதியா ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து கிடையா அதுக்கப்புறம் முகத்தை கழுவிடலாம் அசோக் ஸ்டேஜ்ல நிக்கும் போது நீ என் கூடவே என்ன லூசு பையில நானா உன் கூட நிப்பேன் பொண்ணுல உன் கூட நிப்பாங்க புண்ணியா பக்கத்துல தான் நிப்பாங்க ஆனா நீ மாப்பிள்ளை தோழன்ல அதனால என் கூடவே இல்லை என்ன வேற எங்கேயும் போயிடாத போக மாட்டேன்டே உன் பக்கத்துலயே ஒரு சேர போட்டு உட்காந்துக்கிடியே அது கொஞ்சம் சரிதான் ஆமா மாப்பிள்ளைக்கு தோழன் மாதிரி பொண்ணுக்கும் தோழி எல்லாம் இருப்பாங்கல்ல ஆமா பொண்ணுக்கும் தோழின்னு பக்கத்துல நிப்பாங்க அப்ப சரி நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிற மாதிரி நானும் பொண்ணுக்கு தோழியும் ஜோடியா நிப்போம்ல ஜோடியா ரொம்ப நேரம் நிக்க முடியாதே யாமல அப்படி சொல்லுதா பொண்ணுக்கு தோழிக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு அது அடிக்கடி அனுமதியா போய் பாத்துட்டு வரணும்ல பிரகாஷ் என்னெல்லாம் சொல்லுதா பொண்ணுக்கு தோழிக்கே குழந்தை இருக்கா ஆமா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வயசுல ஒரு குழந்தை இருக்கு ஓடா நீ போகும்போது கூட எனக்கு செட் ஆகல சரி எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு செட் ஆகும்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல போச்சு டே எதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணுதா அந்த ஒரு பொண்ணுதான் இருக்கா என்ன எவ்வளவு பேர் இருப்பாங்க யாராவது உனக்கு ஒரு செட் ஆவாங்க ஆமல பிரகாஷு எனக்குன்னு ஒரு பொண்ணு இனியா பிறக்க போறா எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ அசோக் ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னொரு காமன் நேரத்துல முடிச்சிருவேன்னு சொன்னாங்க அப்படியா சரி சரி பாவம் எங்க அண்ணன் மட்டும் தனியா நின்று எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கான் சாரி சூப்பரா கட்டி விட்டுருக்கீங்க தே ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல தே

ஒரு மாசமா சரியா யார் வீட்லயும் சாப்பாடு போடல அதனால சரியா சாப்பிடாம இருந்ததுனால இப்படி கொஞ்சம் மெலிஞ்சு போய் இருக்காவோ அதுக்கு போய் டயட்ல இருக்கேன்னு பெருமையா பீத்துதாவோ அதே நீங்க டயட்ல இருந்து இப்படி உடம்ப ஸ்லிம் ஆக்கி வச்சிருக்கீங்கல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியே சின்ன பண்ணி நான் அழகா இருக்கேனா ஆமா கா அழகு இல்லைன்னு சொல்லுவாங்க சின்ன பண்ணி உங்க மாமியார் கையில இதே எடுத்துட்டு வராங்க பரமவளே என்னதே

பொருளுங்க ஒண்ணு இருக்கப்படாது இல்ல ஆத தூக்கி தூர எறிஞ்சிட்டேன் இது இந்த தங்க நெக்லஸ் எனக்காகவா வாங்கிட்டு வந்திருக்கீங்க சின்ன பொண்ணே இந்த நெக்லஸ் எங்க மாமியார் எனக்கு தந்தது இப்ப நீ எனக்கு மர்மவல்ல அத நான் உனக்கு தாரேன் இந்த போட்டுக்க இது நீங்களே உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க எப்ப 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 தங்கமத்தை இப்படி मारவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே மாமியார் மர்மவல்ல அந்த பொலிங்கிட்டல இருக்காவோ எனக்கு ஒரு மாமியார் வந்து வாச்சிருக்கேன் ஒரு கப் காபி

தெரியும்ல சரி லிப்ஸ்டிக் போடலனா பரவால்ல இவ்வளவு தூரம் மேக்கப் பண்ண அதுவே போதும் சிந்து மேக்கப் பண்ணிருக்கது ரொம்ப ஓவரா இருக்கு அட நீ வேற சிந்து நீ சொன்ன மாதிரி உனக்கு சிம்பிளா தான் மேக்கப் பண்ணிருக்கு சரிக்கா ஆர்த்திகா மாலை எல்லாம் போடாண்டமா மாலை எல்லாம் ஸ்டேஜ்ல வச்சுதான் தான் போடுவாங்க அப்படியே சரி சரி இக்க நான் போய் போட்டோகிராஃபரா வர சொல்லிட்டா போட்டோ எடுத்துக்கலாமா ஆ சரி சிந்து மட்டும் தனியா வச்சு போட்டோ எடுத்துக்கலாம்ல ஆ சரிக்கா அப்ப நான் போய் கூட்டிட்டு வரேன் நிச்சயதார்த்த பொண்ணு ரெடியா ஆமா தே நாங்க எல்லாம் ரெடி வந்துட்டோம் நீங்க ஒரே மாதிரி ரெண்டு எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே தான் பெரியம்மா வாங்குவாங்க அவ்வளவு பாசமா போங்க தே நீங்க வேற எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல தான் டிரஸ் எடுத்து தருவாங்க கூட்டிக்கிட்டே இருந்தோம் இனிமேல அத்தைன்னு கூப்பிடணும் என்ன எப்படி கூப்பிடதனாலும் அப்படியே கூப்பிடுங்க நாங்க ஆர்த்தி அத்தை அத்தன்னு தானே கூப்பிடுதோம் அதனால நாங்க சிந்து அத்தான்னு தான் கூப்பிடுவோம் ஆமா சிந்து கூப்பிடுவேன் எங்க ரெண்டு மாமா ரெண்டு சிந்து அஞ்சலி ஐஸ் நீ எல்லாரும் பாருங்க போட்டோ எடுக்கலாம் அஞ்சலி அம்மாவை அவங்க ரெண்டு பேரும் வெளியே தான் நிக்கறாங்க அப்ப நீங்க சிந்து கூட இருந்துக்கோங்க நான் வெளிய போய் அவங்களை பார்த்துட்டு வரேன் ஆச்சரிங்கதே மரகதம் பன்னீர் தள்ளிக்கிறதுக்கு அதெல்லாம் பன்னீர்லாம் ஊத்தி வச்சிருக்கேன் ஆமாக்கா பன்னீர்லாம் ஊத்தி வச்சிருக்கேன் சாக்லேட் பூவலா இருக்கு அட சந்தன குங்குமம்

மைனி சம்பந்தி மாதிரி வரிசை நிக்கவோ நீங்களே அவங்கள பார்த்து கண்ணு வெச்சிராதீங்க இன்ன என்ன சின்ன பண்ணே இப்படி ஒத்துமே நிக்கங்கள சொல்லாம இருக்க முடியுமா சரி சரி சுந்தரி சின்ன பண்ணே வாங்க வாங்க என்ன நீங்க எங்க இடத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க என்ன சொல்லுதே சின்ன பண்ணே பின்ன என்ன கா நாங்க ரெண்டு பேரும் வாசல்ல நின்னு வரப்பட்டவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் நீ என்ன நாங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கோம் நீங்க போய் நிச்சயதார்த்தத்தை வேலைய பாருங்க ஆ சரி சின்ன பொண்ணு ஆர்த்தி வா நாம உள்ள போவோம் இவங்க இங்க நிப்பாங்க ஆ சரி மைனி போட்டோகிராஃபர் தம்பி எங்க எல்லாரையும் வெச்சு ஒரு போட்டோ எடு ஆர்த்தி வா நாம போவோம் ஆ சரி மைனி சின்ன பொண்ணு இங்க பாரு நிறைய சாக்லேட் இருக்கு வீட்டுக்கு போறப்போ அள்ளிட்டு போயிரவும் என்ன சரிக்கா சின்ன பொண்ணு நாம இப்படி ஃப்ரெண்ட்ல நிக்கிறது ஒரு வகைக்கு நல்லதுதான் என்னக்கா சொல்லுதியோ சாப்பிடுற இடம் நம்ம நிக்கிறது அப்படியே பின்னாடி உள்ள இடம்தான் பந்தி ஆரம்பிச்ச உடனே நாம ஃபாஸ்ட் அங்க இருந்து போயிரலாம்

எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் எல்லாம் நல்லா கழுவி தடச்சு எடுத்து வச்சிட்டு வந்திருக்கேன் இங்க இருந்து எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா நிரப்பிர வேண்டியதா கல்யாண வீடு நிச்சாம்ல வீடுனாலே நமக்கு கொண்டாட்டம் தானக்கா ஆமா